இந்த ஊரில் 12 மாதமே விழா உண்டு. சித்திரை மாதம் பெருமாளுக்கு சித்திர உத்திரம், பங்குனி உத்திரம் பெருமாளுக்கு, சித்திரையும் பங்குனியும் பெருமாளுக்கு. ஆணி வசந்த திருநாள், ஆடி விஜயராஜருக்கு கருடாள். எந்த ஊர்லையும் இல்லாமல் கருடாழ்வார் மூளை கருடை பார்க்குற இதுதான் காட்டி கொடுத்தாராம். எந்த கசத்தில் இருக்கார் இங்கே ஊரில் உண்டு அவருக்கு அமிர்த கலசம், அமிர்த கலசம் என்று மோதகம் பண்ணுறோமே அது பண்ணுறது வழக்கம் உண்டு. அந்த 10 நாளும் அது பண்ணுவார்கள். இந்த ஊரில் பட்சிராஜன் கண் கண்ட தெய்வமாக, அதுக்கு தேங்காய் போத்தின்னு அவருக்கு இன்னொரு பேர், ஒரு தேங்காய் உடல் உடைப்பதுனால தேங்காய் போத்தி என்று மரபாக சொல்வது வழக்கம். புளிய மரத்தடியில் அவர்களால் போக முடியவில்லை. காரணம் அங்கே கடந்தைன்னு ஒரு வகை வண்டு இருந்து கடிக்க ஆரம்பித்தது. அதனால் கீழே இருந்து தான் 6 மாதத்துக்கு நைவேத்தியமெல்லாம் காட்டினார்களே தவிர உள்ளே போக முடியலை. அதுதான் உண்மையான ஆழ்வார் இருக்கிற இடம் என்பதை காட்டிப்படுது. அந்த மரபில் இருந்ததுனால அந்த அப்பொழுது கோயிலுக்கு யாரும் போகலை. ஆலய பிரவேசம் ஆனதுனால இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அழைத்தார், அருளிச்சியல் இல்லாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் குழந்தைகளை அனுப்புங்க என்று என் தகப்பனார் இடத்துல நோட்டீஸ் கேட்டு விட்டு கேட்டார். தகப்பனார் சொன்னார், நான் போக வேண்டாம், நீங்கள் குழந்தைய போய் நடத்துங்கன்னு. அப்படி போய் நடத்தினார். காலை வழக்கில் ஒவ்வொருத்தரவும் வந்து சேர்ந்து கொண்டார். அப்படியே 4000 வந்தோம். பிரதி மாதமும் நடக்கின்ற ஊர் கோயிலில் கண்ணாமூச்சி விளையாடுதல், ஆட்டங்கரையில் கபடி விளையாடுதல், இதுதான் நடந்திருக்கு. அந்த காலத்தில் பனாவளச்சீர் செய்து வைத்த ஒரு பெரிய தேர் குரத்தாழ்வார் சன்னதி பக்கத்தில் இருந்திருக்கு. அது இந்த தெருவை அடைத்து தெருவெல்லாம் இப்போ எங்கள் ரோஜ்மெண்ட் ஆகிருக்கு. முன்னால் அந்த தேர் போனோன்னா வீடெல்லாம் இடிக்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது. அப்படி இருந்திருக்கு. ஆனால் ஒரு தேர் வந்து நிலையில் நின்ற பிறகு வெடித்து நின்று போச்சு. அது முதல்ல அந்த தேரை இழுக்கிறதில்லை. அதில் உள்ள விக்கிரகங்கள் 40 சிலைகள் இன்னும் சென்னை மியூசியத்தில் இருக்குது. பீதாம்பரம் என்றும் முத்துகிருஷ்ணன் என்ற ரெண்டு தேவதாசிகள் இருந்து அவருடைய மரபினர்கள் பின்னாலே வரலையது வர அந்த ரெண்டு தேவதாசிகள் மாரளி உற்சவத்தின் போது நம்மாழ்வார் தாலாட்டு பாடிக்கொண்டு சாத்தாது ஸ்ரீகிருஷ்ணவர்கள் செல்வார்கள், அவர்கள் நடமாடிக்கொண்டு செல்வார்கள். இன்னமும் கடந்திருவாராகும்போது ஒரு தாசி இந்த கடத்தை ஏற்றி கொடுப்பார், அதைத்தான் அரசுகர் காட்டுவார்கள். அவர்கள் கடமாலை ஆழ்வார் என்று அவர்களுக்கு ஒரு மரபு இருக்க வருகின்றது. அப்படியெல்லாம் நாதஸ்வரத்துலேயும் 16 வகை உபச்சாரத்தில் நாதஸ்வரம் உண்டு, மந்திர புஷ்பம் உண்டு, அதில் நிருத்தம் கீதம் வாத்தியம் என்ற 16 வகை உபச்சாரம் உண்டு. ஊஞ்சல் உற்சவம் கார்த்திகை மாதம் நடக்கும்போது நிருத்தம் கீதம்னு சொல்லுவெல்லாம் இன்னமும் நடக்கின்றது. அதை சொல்லுவார்களே தவிர கல்நாதஸ்வரங்க இருக்கே, கல்நாதஸ்வரங்க வாசிக்கிற கோபாலன் இருந்தார், கல்நாதஸ்வரத்தை வாசித்தார். அது இன்னும் ஆழ்வார் கோயிலில் கருவறையில் வைத்திருக்கார். ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் இந்த கரை வீடு நாம் நின்று பார்த்தோமே அது வரலையும் வரும். அங்கே வச்சு நிலா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சோறு பண்ணி பொங்கி சாப்பிட்ருக்கோம். 11 படி வரையும் மிச்சம் இருக்கும், அவ்வளோ அளவு வந்திருக்கிறது. 22 அடி வெள்ளம் போயிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது அவருக்கு வேண்டிய உரியடி ஏறுறது, அதற்குரிய மரியாதை பெறுவது. ஆசாரிமார்கள் இருக்கார், அவர்களுக்கு நம்மாழ்வார் கவசத்தை படி கலைஞ்சு புதுப்பித்து கொடுக்கறது, அவர்களுக்கு அப்பொழுது மரியாதை உண்டு. பரமோத வாசல் திறக்கும்போது யாதவர்கள் சீவாதக்காரர்கள் வந்து அதை திறந்து கொடுப்பார்கள், அவர்களுக்கு மரியாதை உண்டு. ஜோசியர் வந்து எந்த நாளிகளை திறக்கலாம், இந்த நாளிகளை திருமலை சாத்து நடலாம், ஜோசியருக்கு ஒரு அருளிப்பாடு உண்டு. அந்த மரபு இன்னமும் இப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து நடக்கின்ற கோயில் இன்னமும் நடக்குது. நம்பூத்திரிகளுடைய வீடு 5 வீடு சென்னை தெருவில் இருந்திருக்கு, 5 வீடு அவர்கள் இருந்த அடையாளமும் இருக்குது. அந்த நம்பூத்திரிகளை இருந்ததுனால ராத்திரி தோசை பிடிக்கி தோசையும் பொரியும் கொடுக்கின்ற வாய்ப்பு இருந்தது. அது அவர்கள் காலத்தில் இருந்ததுனால அத்தாளம் என்று பெயர் கொடுப்பார்கள். என்னுடைய பெயர் வந்து அழகி நந்தி, என் அப்பா வந்து சண்முகம் பிள்ளை, மதர் வந்து லட்சுமி அம்மாள், எங்கள் அப்பா வந்து விஓ. அந்த காலத்தில் வந்து கிராம கர்ணம்னு கிராம மணியம் வந்துடுவாங்க, கிராம கர்ணம் பக்கத்தில் உள்ள குறிப்பன் குளம்னு ஒரு வில்லேஜ், இங்கேருந்து போட்டு 15 கிலோமீட்டர் இருக்கும். அதில் வந்து இங்கேருந்து சைக்கிளாக போவாங்க, சைக்கிளாக வருவாங்க. அப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ வசதி கிடையாது. காலையில் 8 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வருவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன், ஹெல்ப் டாக்குமெண்ட் ரைட்டர். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேனாக ஒர்க், சும்மா இருக்கக்கூடாதுன்னு போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பேப்பர் ரயில்வே ஸ்டேஷன் பேப்பர் எடுத்து வந்து பேப்பர் டெலிவரி பண்ணேன். சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதால நான் நல்லா ஒர்க் பண்ணேன். பிறகு அரசியல் ஈடுபாடுலாம் கொஞ்சம் வந்து அப்புறம் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு
நேரே பிறகு கவர்மெண்ட்லேருந்து 1970 எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆச்சு. காலையில் நான் 6 மணிக்கு வந்துட்டேன்னா எழுந்து நேரையாக வாய்க்கால் அங்கே நல்லா வரி ஓடும், வாய்க்கால் தண்ணி நல்லா போகும். அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டு அந்தால் ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு 8:30 ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல் போயிட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த கள்ளக்குளியன்னு உண்டு எங்கள், அதாவது டயர்லாம் கடத்தி வச்சுட்டு சட்டையெல்லாம் கடத்தி வச்சுட்டு சின்ன பிள்ளைகள் குளிப்போம், வீட்டுக்கு தெரியாமல் குளிப்போம். குளித்து தலையெல்லாம் தோட்ட மாட்டோம், அப்படியே துணி தோத்திட்டு அந்தால் குளிக்கிறது கள்ளக்குளியன்னு அதை சொல்லுவாங்க. அதை குளிச்சுட்டு அந்தால் கபடி விளையாடுவோம், வாலிபால் விளையாடுவோம், ஒவ்வொரு கேமாக விளையாடுவோம். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டேன்னா மேடம், அதாவது பட்டணம் பிரைவேட், நான் படிக்கும் போதே எங்கள் மாமா தாய் மாமனார் வந்து ஒரு காரு காரில் பட்டணம் பிரவேசம் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு சரஸ்வதியை ஒட்டி தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, அன்னைக்கு தான் சேர்ப்பாங்க. ஒரு 7 எடுத்து அறிவோம் குருவே நன்றாக அந்த துணையை எழுதி வச்சு அதை பெரிய ஃபங்க்ஷனாக எடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் யார் பண்ணாலும் தாய்மாமனாரும் நடத்துவார். அவர் முன்னால் நின்று பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விழாவாக நடக்கும். அப்போ அந்த இந்த இதுதான் வெறும் இது தான் ஓலை செட்டு தான் இருக்கும், வீடுகள் பூரா ஓலை செட்டு தான் பெரு ஒரு சிம்மு. ஆனால் என் அந்நிய மனுஷன் இந்த ஒரு ஊருக்கு ஒரு ஆள் வந்தார்னா என்னான்னு கண்டுபிடிச்சிடுவோம். அந்த காலத்தில் இவர் இன்னார் வீட்டுக்கு போகிறாரு, இவர் இன்னார் வீட்டுக்கு வராரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம். சொந்தம் சொக்கா எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யார் வரா யார் போகிறான்னு நாரி வளர்ந்தனாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து படிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம், வேறு எங்களுக்கு விவரம் தெரியாது. நீ அதை படித்தா இதை படித்தா நாளைக்கு எக்ஸாம் வருது அதை படிச்சுடுவோம். கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே பிறகு சினிமா உலகம், அதாவது எம்ஜிஆர் படம், சிவாஜிகணேஷ் படம், ரிலீஸ் டேட்டுக்கு போய் பார்த்துருவோம். காலையில் எப்போ ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பனிங் ஷோ போய் பார்த்துட்டு வந்து இங்கேருந்து போய் வணக்கி பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சொல்கிறது எங்களை இறக்க எங்களை எதிர்பார்த்தே ஒரு கூட்டம் இருக்கும். வந்து இறந்தனா அந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, ஒரு கதை சொல்லுவோம். அப்போ வந்து அந்த சினிமா. அடுத்து காலேஜில் படிக்கும்போது கொஞ்சம் அரசியல், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டோ இதோ இப்போ வந்து ஃபேமிலி எப்படிப்பா, பேரன் எப்படி இருக்கான், பேச்சுங்களாக்கா அப்படியா, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா, கோயில் ஆன்மீகம். நான் ஆஃப்டர் 2005 ரிட்டையர்டுக்கு அப்புறம் தான் ஆளுநர் கோயில் போக, அப்போ வந்து வேலை பழுதுனால போக முடியல. 2000 ஆன்மீகம் கோயில் தான் நமக்கு கதின்னு காலையில் டெய்லி போய் கோச்சி வாங்கிட்டு அங்கே ஆன்மீக பணி ஏதோ உலவார பணி செஞ்சுட்டு அப்புறம் லோக்கலில் எங்கள் கோயில் ஒன்று இருக்குது குருகுணங்கர் முத்தாரம்மன் கோயில், அதுக்கு நான் ட்ரஸ்டி, அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படி பொழுது போய்கிட்டு அப்படியே. என் பெயர் ஆண்டாள், இந்த ஊர் தான் ஆழ்வார்த்தினர் தான் எனக்கு ஊர். பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான், வாழ்க்கப்பட்டதும் இங்கே தான், நான் இருக்க விரும்புகிறதும் இங்கே தான். பையன் பாம்பேயில் இருந்தால் கூட நான் 1 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன். அங்கேருந்து ரிட்டர்ன் டிக்கெட், இங்கேருந்து ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துன்னு போவேன். 1 மாதம் குழந்தைகளோட பேர குழந்தைகளோட ஜாலியாக இருந்துட்டு உடனே வந்துடுவேன். எல்லோரும் சத்தம் போடுவாங்க, உள்ள ஆட்களெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என் ஊர் என் வீடு தான், எனக்கு பிடிக்கும். என் கணவர் கூட இங்கே இருந்ததுனால எனக்கு இந்த ஊர் தான் செட் ஆகும். கேரளாவில் ஒரு பெரிய பொண்ணு இருக்கா, அவள் வீட்டுக்கும் போவேன். அவள் வீட்டுக்கு போனால் 4 நாள். கோயம்புத்தூரில் சின்ன பொண்ணு இருக்கா, அவள் வீட்டுக்கு போனால் 4 நாள். பையன் வீட்டில் மட்டும்தான் 1 மாதம். மற்றபடி எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்கேன். எங்கள் ஆத்துக்கார எல்லா இடமும் என்னை கொண்டு போயிருக்கார். எங்கள் பாட்டி, 2 பாட்டி இருந்தாங்க. எங்கள் பெரிய பாட்டி தான், எங்கள் பாட்டியோட அக்கா சொத்து தான் அவ்வளவும். அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, என்னெல்லாம் வச்சு எங்கள் அந்த பாட்டி பெரிய பாட்டி வளர்த்தாங்க. அவங்களோட சொத்து தான், கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து எல்லாமே எனக்கு அவங்க தான் செஞ்சாங்க. தம்பியை ஸ்வீகாரம் எடுத்துட்டாங்க. ஒரு தம்பி, 2 தங்கை. 2 தங்கையில் ஒருத்தி நாகப்பட்டினத்தில் இருக்கா, இன்னொருத்தி இங்கேயே தான் இந்த ஊர்லேயே தான் வளர்க்கப்பட்டிருக்கா, திருவாய்மொழி பிள்ளை சுவாமிக்கு வளர்க்கப்பட்டிருக்கா. அவள் அம்மங்கார், அவள் ஆத்துக்கார் இப்போ திருவாய்மொழி பிள்ளை சுவாமிங்கிறதுனால அவள் அம்மங்காராக இருக்கா. என் பெயர் ஆண்டாள், என் நாத்தனார் பேரும் ஆண்டாள். வித்தியாசப்படுத்துறதுக்காக என்ன பெரிய ஆண்டாள்னும் என் நாத்தனார் சின்ன ஆண்டாள்னும் கூப்பிடுவா. ஆத்துல என் சின்ன வயசானவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் தான். பள்ளிக்கூடம் போவோம், ஒரே ஒரு பைய எடுத்துன்னு போவோம், ஒரு ஸ்லேட்டும் ஒரு 4 புக்கும் இருக்கும். சுவையே இல்லாத வாழ்க்கை அதை தான். அதில் போயிட்டு எங்கள் இஷ்டப்படி போவோம், எங்கள் இஷ்டப்படி வருவோம். ஸ்கூலில் இருந்து யாரும் கேட்க மாட்டா. என்ன வந்ததும் காப்பியை குடிச்சிட்டு விளையாட போயிட வேண்டியது. வெளியே தான் இருப்போம், வீட்டில் வேலைக்கெல்லாம் ஆள் இருந்ததுனால நான் எந்த ஒரு வேலையும் நான் செஞ்சதே கிடையாது. எனக்கு பெருக்கவோ பாத்திரத்துக்கோ எந்த ஒரு வேலையும் தெரியாது. எல்லாமே நான் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கற்றுண்டது தான். சமையல்லேருந்து எல்லாமே இவா வீட்டில் வந்து தான் நான் கற்றுட்டேன். ஏன்னா எங்கள் பாட்டி என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. சனித்திரில் இவா என் ஓர்ப்பிடி, என்ன இவா எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லாருமே பாண்டி விளையாடுவோம். அப்புறம் அந்த வட்டக்கல் வச்சு விளையாடுறது, கிட்டிப்புள் விளையாடுறது, எல்லா விளையாட்டும் நாங்கள் விளையாடுவோம். எல்லா விதமான விளையாட்டும், 1 திருநாள் கொடியேற்று,
ரெண்டாம் திருநாள் சிங்க வாகனம், மூணாம் திருநாள் அனுமன் வாகனம், நாலாம் திருநாள் சேஷ வாகனம், அஞ்சாம் திருநாள் கருடசேவை அன்ன வாகனம், ஆறாம் திருநாள் யானை வாகனம், ஏழாம் திருநாள் சந்திரப்பிரபை, எட்டாம் திருநாள் வெட்டுங்குதிரை, ஒன்பதாம் திருநாள் தேரோட்டம், பத்தாம் திருநாள் தீர்த்தவாரி. அது இந்த கூழாங்கல் விளையாடும்போது நாங்கள் வச்சு சொல்லிட்டு விளையாடுறது. ஏழு கல் வச்சுப்போம், ஒரு கல்ல போட்டு ஏழு கல்லையும் எடுக்கணும். அந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப கைக்கு நல்ல பயிற்சியாக இருந்தது அப்போது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நெட்டும் இதையும் தவிர என் பேர குழந்தைகள் உட்பட கார்கள் வரும், பஸ் வரும். பஸ்ஸும் இந்த மாதிரி வீடுகளும் தணிஞ்சு இருக்கும், இந்த மாதிரி தூசியெல்லாம் உள்ளே வராது. ஒரு தரம் இருக்கனால நீட்டாக இருக்கும் வீடுகள்லாம். இப்போ தான் ஏகப்பட்ட ஏர் பொல்யூஷன்லாம் வந்துடுது. வாசலில் சாணி கரைச்சி தெளித்து பெருக்கிருக்கிறதுனால நல்ல மணல் மெத்துன்ட்ருக்கும். நாங்கள் பாட்டு ஓடி விளையாடின்னு இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு கிடையாது, இந்த தார் ரோடு ஒன்று தான். எப்போவாவது பஸ்கள் அபூர்வமாக போகும். இந்த மாதிரி நிறைய கார்களோ பஸ்ஸோ எதுவுமே அதிகம் கிடையாது. ஆட்டோ நிச்சயமாக கிடையாது. என்ன இதெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் வந்த மாறுதல்கள். வீட்டு தரையெல்லாம் சிமெண்ட்டு தர காராக இது மாதிரி தான் போட்டிருப்பா. இப்போவும் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இது போடவே நான் அனுமதிக்கலை, மொசைக் தர போடவே அனுமதிக்கலை. இது போகிறோம் எனக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இதுதான் அப்படின்ட்டேன். அதனால் சிமெண்ட்டு தர தான் நமக்கு எப்பவும். ஆத்தங்கரை வந்து பின்னாடி நல்லா நாங்கள் பெருக்கி தெளித்து கோலம் போட்டு வச்சுருப்போம். பின்னாடி நாங்கள் பின் வாசல் பக்கம் மாதிரி பின்பக்கமும் பெருக்கி தெளித்து கோலம் போடுவோம் டெய்லி. ஆத்தங்கரை படியெல்லாம் நாங்கள் குளிக்க போகும்னால பெருக்கிட்டு போவோம். ஒரு பாட்டி, வயசான பாட்டி இருந்தாங்க, அவங்க பெருக்குவாங்க, அப்புறம் நாங்கள் பெருக்குவோம். எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிற போது நாங்களும் கொஞ்சம் பெருக்கி இறுக்கி போட்டு போவோம். ஆத்தங்கரில் காலையில் 5:30 குளிக்க போயிடுவோம். துணி தோச்சி குளிக்கிறது எல்லாமே ஆத்தங்கரை தான். அப்புறம் வந்து வீட்டில் வந்து காப்பி குடிச்சிட்டு சமையல் காலம்பரை டிஃபன் சமையல் பண்ணி குழந்தைகள் இவரெல்லாம் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு தான் ஓடுவோம். அந்த 15-20 படியும் நாங்கள் ஏறி போவோம். இப்போது ஒன்றுமே போக முடியல. ஆத்தங்கரையும் நல்லா இல்லை, தண்ணியே கிடையாது, வெறும் பாறையாக தான் இருக்குது. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை எங்கள் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீச்சல் அடிச்சுட்டு அங்கேருந்து வரமாட்டா. வெள்ளம் வந்ததுன்னா நம்ம வீடு வரைக்கும் வரும், பின்பக்கம் வரைக்கும் வந்துடும். அந்த படி ஒரு 3 தான் இருக்கும். அப்போ கூட நாங்கள் பயம் இல்லாமல் நானே என் ஒருப்படியும் போய் குளிச்சுட்டு வந்துடும். அங்கே தான் குளிப்போம், எல்லோரும் சத்தம் போடுவோம். இவ்வளவு வெள்ளத்தில் போய் அங்கே குளிக்கணுமானா நமக்கு அங்கே குளித்தா தான் பாந்தமாக இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே தான் போய் குளிப்போம். இந்த ரோடு ஒசந்ததுனால நம்ம வீடு தாழ்ந்து போச்சு. வீட்டில் திண்ணை இருந்தது முன்னால், அந்த திண்ணையெல்லாம் காணவே இல்லை. இப்போது வீட்டு திண்ணையெல்லாம் சேர்த்து ரோடாக்கிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதோட எதிர்த்தாப்பில் கிராஸ் பண்ணவே முடியாது. இப்போது எதிர்த்தாப்பில் போகணும்னா எங்கே பஸ் வருது ஆட்டோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம மவுண்ட் ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மற்றபடி மாற்றங்கள்ங்கிற போது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதிர்த்தாப்பில் இந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வந்திருக்கு. டிக்கெட் எடுக்க கூட நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறது கிடையாது, இப்போது நெட்டில் எடுத்துக்கிறோம். எவ்வளோ வசதிகளும் வந்திருக்கு, அதே சமயம் வசதி குறைவுகளும் நமக்கு. இதனால் ஏகப்பட்ட கார் போகிறதுனால நம்ம போகிறது நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. என் பேர் டி ஆண்டாள், நான் ஆழ்வார் நாட்டில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து ராகவயங்கர். எங்கள் அத்தில் பசுமாடு வளர்த்துட்டுருந்தேன். அந்த பாலெல்லாம் வாசலில் வர வாழ்க்கை கொண்டு கொடுக்கணும். அப்புறம் நாள் கிழமைலாம் ஆற்றுல முழுகணும், பெருக்கி முழுக சொல்லுவாள். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலையை செய்யும்பாள். அதுக்கப்புறம் கிரைண்டர் இந்த ஆட்டுக்கள்லாம் அரைக்கலாம் சொல்லுவாள். அது கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை போட்டு பழகு. அப்புறம் திருவிழாவில் குழந்தை உளுந்து உடைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுப்போம். நல்லா ஆற்றுல அரைக்கிற மாவு நல்லா தான் இருக்கும். இந்த கிரைண்டர் மாவு கூட நல்லாயிருக்கும். கேரம் போர்டு விளையாடுவோம், ஆற்றுல கேரம் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் தாயக்கட்டை, பல்லாங்குழி, முக்கால்வாசி ஊஞ்சல் தான் எனக்கு. காலையில் 8:30 சாப்பாடு, ஏதோ சூடாக சாதம் வடித்து தயிர் விட்டு கிண்டி கொடுப்பேன். அதுக்கு ஊறுகாயோ தொகையிலையும் போடுவேன். மத்தியானம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஒரு குழம்போ காய்கறி கீரை ரசம் அந்த சாப்பாடு. சாயந்தரம் ஸ்கூல் வந்து வந்தவொடனே தட்டை முறுக்கு எதையும் ஆற்றுல பண்ணி வச்சுருப்பேன், அதை தான் சாப்பிடுவோம். நைட்டு 7:30 ஏதாவது மத்தியானம் சாப்பாடு தான் அப்படியே எடுத்து வச்சு பசஞ்சு கொடுத்துருவேன். 8:00 எல்லோரும் படுத்துவோம். ஆற்றெல்லாம் பெருக்கணும், பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு இடத்து வருவா, அதெல்லாம் எடுத்து கொண்டு போடணும். கிணத்துல ஜலம் பிடிச்சி இறச்சி கொண்டு விடணும். அவளை தேய்க்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்யணும். ஆழ்வார் கோயிலில் புளிய மரத்தடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் போய் புளியங்காய் பறக்கிறது அந்த காலத்தில். அங்கே தான் எல்லோரும் சுற்றின்ட்டுருப்போம். ரெஸ்ட்டு நேரம் வாசலில் ஒரு சாக்கை கட்டிப்பா, இல்லை ரூம் இருக்குது தனியாக, அந்த ரூமில் தான் உட்காந்துருக்கணும். அந்த காலத்தில் விசிறி தான் கொடுப்பா, ஃபேன் வசதியெல்லாம் கிடையாது.
வாசலில் உட்காந்து தான் இலையை போட்டு அந்த ரூம் பக்கத்தில் சாப்பாடு கொடுப்பாள். தனியாகவே ஜலம் உச்சம்பு நிறைய வச்சுருவாள். வாசலில் போய் கையாளமனும், கொள்ளை வழியே சுற்றி வந்து தான் பாத்ரூம்லாம் போகணும். வெளியால் வரும்போது வெளியே போகக்கூடாது, தீட்டு பட்டுருப்பா. தவசத்தன்னைக்கு சாப்பாடு வெளியவே உள்ளவே உட்காத்த மாட்டான். ரெஸ்ட் நேரத்தில் எல்லோரும் எங்கேயாவது வெளியேற்ற போய் உட்காந்து வச்சுருவாள். அவெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு முடிக்கின அப்புறம் தான் ஆற்றுக்குள்ளேயே அனுமதிப்பாள். அந்த ஜலமோ சாப்பாடோ எதுவும் நமக்கு தரமாட்டாள். அதுமாதிரி அம்மாவாசை அன்னைக்கும் அப்படி தான், ஆற்றுல இருந்தாலுமே அப்பாலாம் சாப்பிட்ட அப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடே கொடுப்பாள். அதான் ஆத்தங்கரையில் போய் ஊற்று மாட்டையினால் தாமரமணி ஆத்தங்கரைக்கு போய் மணல்லேருந்து ஊற்று மாட்டையில் தினம் அனுத்துன்னு அதுக்கு வடகரையிலேருந்து இந்த கரைக்கு வருவோம். அப்புறம் ஆடி மாதம் பூரா ஆடி செவ்வாய்னு சொல்லிட்டு எல்லோரும் காலையிலே போய் மேற்க அந்த ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு வருவோம். அதுக்கு முதனாலே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். அவள் ட்ரெஸ்ஸு மஞ்சப்பொடி செம்மமொட்டை எல்லாம் பூ நலங்கு மஞ்சள் எல்லோரும் எடுத்துன்னு போய் அங்கே ஒரு படித்துறையில் உட்காந்து அவள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் போய் நல்லா குளிச்சுட்டு பட்டுப்பாவடை கட்டின்ட்டு நலங்கு மஞ்சள்லாம் இட்டுண்டு தெருவரையாக எல்லாம் ஆடி செவ்வாய் தேடி குழின்னு பாடிட்டு வருவோம். சாயந்தரம் ஆனால் செவ்வாய்க்கிழமை மணி சாயங்காலம் ஆற்றுல வந்து ஏதாவது வகைச்சாதம் பண்ணி கொடுப்பாள். அவள் டப்பாவில் கொண்டு போய் அந்த ஆத்தங்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்டு வருவோம். ஆடி பெருக்க அன்றைக்கும் ஆத்தங்கரைக்கு அவ்வளோ பேர் தலை ஆடி மாதம் 18 இருக்குன்னா எல்லோரும் மாட்டு வண்டியில் தலை வச்சக்கார எல்லோரையும் கூட்டின்னு போய் வகைச்சாதம் பண்ணிட்டு அங்கேயே அப்பளம் வளையலாம் எல்லாம் பண்ணிட்டு வருவாள். ஆடி செவ்வாய் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வாழ்லாம் ஓட்டம் பிடிச்சி விளையாடுவாள். வெத்தலை வாக்கு போட்டு உட்காந்துட்டு இருட்டும் போது ஆற்றுக்கே வருவோம். அவ்வளோ சிறப்பான காலம்லாம் போய் இப்போ ஆத்தங்கரையே எப்படியோ போயிடுது. எங்கள் அம்மா பேர் சீதஜானகி, எங்கள் அப்பா பேர் ராமானுஜிங்க. பிறந்த ஊர் அல்வார் திருநகரி. வாக்கப்பட்டதும் எங்கள் அல்வார் திருநகரி தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்ல வசதியான இடம், அதனால் எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. காலம்பரம் எந்திரது எதுவும் எங்கள் டியூட்டியில் முடித்து நாங்கள் டியூஷன் நியூஷன் போவோம். ஃப்ரெண்ட்ஸுகளோட கோயிலுக்கு போவோம். சாயந்தரம் எஸ்எல்சி வரையும் ஸ்கூலில் படித்தேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி அந்த சேக்கா கடலமாக உபயோகப்படுத்திப்போம். மிச்சப்படி டெய்லி சோப்பு தான். பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த உமி கறிக்கிற சாம்பல் தான், சாம்பலை வச்சு தான் டெய்லி பல் தேய்ப்போம். அதுதான் எல்லா வீடுகள்லையும் முக்கால்வாசியும் அதுதான். எங்கள் வீடுகள்லையும் அதுதான். எங்கன்னா அந்த நெல் வர்றதுனால எங்களுக்கு கோயிலுக்கு வீட்டுக்கெல்லாம் அந்த சாப்பாட்டுக்கே அந்த நெல் தான் உபயோகப்படுத்துவோம். அதுலேருந்து வர்ற குத்தி வர்ற இந்த உமி தான் கறிக்கி சாம்பலாக உபயோகப்படுத்திப்போம். வீட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் அதுதான் வச்சுப்போம். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கெல்லாம் பேஸ்டெல்லாம் வந்ததுன்னு எங்கள் பேஸ்டெல்லாம் நாங்கள் முக்கால்வாசியும் உமி கறிக்கிற சாம்பல் தான். 6 எழுந்திருப்போம். எல்லாம் குளித்து இழுத்து டியூஷன் போயிடுவோம். டியூஷன் போயிட்டு வந்து 8 வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்கூல் போயிடுவோம். ஸ்கூல் போயிட்டு வந்து மத்தியானம் சாப்பிட வந்துடுவோம். சின்ன ஒரு எலிமெண்ட் ஸ்கூல் தானே, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முற்போக்காக ரொம்ப இதாக வரலையே. அதனால் ரொம்ப எளிமையான ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் போயிட்டு வருவோம். போயிட்டு மத்தியானம் சாப்பிட வந்துடுவோம். சாப்பிட்டு திரும்ப சாயந்தரம் வந்துடுவோம். வந்து காஃபி சாப்பிட்டு விளையாட போவோம். அப்புறம் கோயில்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட கோயில்களுக்கும் போயிட்டு வருவோம். வீட்டில் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செல்வமாக வளர்ந்ததுனால எங்கள் அம்மா வந்து அப்படியே இருந்ததுனால எங்களுக்கு வந்து வீட்டிலையே தலையைக்கு ஆள் போட்டுருவாங்க. அந்த ஆள் போட்டு தலையை போட்டு ஆள் போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் இதாக வசதியாக இருந்ததுனால அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு பண்டிகை நாள் அன்னைக்கு எல்லா பட்சணங்களும் பண்ணுவோம். ஆள் போட்டும் வெளியில் ஆள் கூட்டும் சமைச்சு பண்ணுவோம். முக்கால்வாசியும் அப்படி தான். எங்கள் வீடுகளில் நிறைய பூவெல்லாம் வாங்கி வச்சுப்போம். நல்ல பாவடைகளை கட்டிப்போம். நகைகள்லாம் நிறைய வீட்டில் இருக்கும். வசதியாக இருக்கிறனால வீடுகள்லாம் நகை நிறைய இருக்கும். நகையில் போட்டுப்போம். பூச்சடையெல்லாம் பின்னி வச்சு கொடுப்பாங்க. கோயிலில் போய் பூவெல்லாம் பறித்து கொடுப்போம். அந்த தாயாருக்கு பூச்சடையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பூச்சடையெல்லாம் பண்ணதை எங்களுக்கு வச்சு மறுநாள் காலையில் அதை தைச்சு விடுவாங்க பின்னலுக்கு. விளையாடலாம் இந்த மரச்சொப்புகள் வச்சு விளையாடுவோம். இந்த உடங்காயெல்லாம் பறித்து மண்ணை வச்சு அதெல்லாம் சொப்பு சாமான் வச்சு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதெல்லாம் வச்சு விளையாண்டுருப்போம். பாண்டி விளையாடுவோம். சின்ன சின்ன கிளாஸ் அப்போவே இந்த பிரபந்த கிளாஸுகளுக்கெல்லாம் எங்களுக்கு போக சொல்லிட்டேன். சகசரநாமம் அது மாதிரி பிரபந்த கிளாஸுக்கும், அதாவது 8வது 9வது வரைச்சு லீவுலாம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு பிரபந்தம் படிச்சுக்கோங்க, பிரபந்தம் படிச்சுங்க, அங்கே அவா வீட்டுக்கு போங்க, இவா வீட்டுக்கு போங்கன்னு பிரபந்தம்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா வீட்டுக்களும் போக சொல்லுவாங்க. ஸ்ரீவக்த சிக்னம் ஸ்ரீவியோ நம உத்தி மதுமிகை இதுத்தைய திரையகண்டைய ஆந்தி மங்கள சூத்திரதாம் சஸ்ரீ ஸ்ராட்ச ஜெகதாம் சேஷம் சொற்கோக சர்க்கஸ்ததி சொர்க்கம் துர்க்கதி மாமபர்க்கிகம்பதம் சர்வக்த குருவன் கரி நிச்சய வீட்சமுகாம் ததுங்கித பராதீனோ விதத்தேகிலும் கிரீடேயம் கழு நாணிய தாசி ரசகா. புரட்டாசி மாதம் நவராத்திரி ஆழ்வார் கோயிலில் நல்ல குழு நவராத்திரிக்கு நல்லாயிருக்கும். அந்த சமயம் நல்ல பாவடைகள்லாம் கிராண்டாக பூவெல்லாம் வச்சுட்டு நகையெல்லாம் போட்டு அந்த மாதிரி போகிறதும் உண்டு. நல்லா பிரியப்பட்டு அவளும் எங்கள் பெரிய மன்றா எங்கள் மன்றாளர்கள்லாம் கூட்டின்னு போவாள்.
ஏன்னா அந்த காலத்தில் நகையெல்லாம் ரொம்ப பத்திரமாக இருக்கணும், எங்கேயும் ஆலையும் கொண்டு போயிடக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயம் வாழ்க்கை. கையை பிடிச்சே அப்படியே கூட்டின்னு போவான். அதே எல்லாரும் அங்கே உள்ளவா ரொம்ப இதாக பார்ப்பேன். உங்கள் வீட்டில் இவ்வளவு நகை இருக்கா ஏதாவது தொட்டு தொட்டு அதெல்லாம் ரொம்ப பிரியமாக பார்த்துப்பேன். அதாவது எங்கள் வீடுகளில் வந்து இந்த வயல் வந்து அந்த வருஷத்தில் ஒரு தரந்தான் எங்களுக்கு நெல் விற்று வர்றதுனால அது விவசாயத்துக்கும் பார்க்கணும், எங்களுக்கு துணிமணியும் எடுத்துடணும். அதனால் அந்த புரட்டாசி மாதம் அந்த நெல் விற்று வர்றதால தான் எங்களுக்கு தீபாவளி துணி. அப்போ தான் நிறைய எடுத்துக்கலாம். கூட பிறந்தமாக எங்களுக்கு நாலு அக்கா தங்க, நாலு அக்கா தங்க, ரெண்டு அக்காவும் ரெண்டு தங்கையும் ஒரு தம்பியும். இல்லை இல்லை, நான் கல்யாணமாகி நாங்கள் எனக்கு இந்த தெரு வந்தாச்சு. எல்லா அக்கா தங்கச்சிகளுமே எல்லாருமே இந்த ஊர் தான். எங்கள் அப்பா கூட பிறந்தவரும் எங்கள் அப்பா ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி, எங்கள் அம்மா ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி. அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையில் பார்க்கும்பொழுது இந்த லைட்டே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனில் மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. வாய்க்காங்கரையில் மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அவருக்கு அந்த பஞ்சாயத்து பிள்ளைன்னு சொல்லி மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி இருந்த இடம் இப்போ டெவலப்மெண்ட் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. மரத்தால் செஞ்சாங்க. அந்த மரத்தால் செஞ்சு வருஷம் வருஷம் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். அதையும் நம்மளால் எனக்கு வந்து செஞ்சு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு போய் கனவிளக்குன்னு சொல்லி அவர் அங்கேருந்து வந்து அந்த யானை வாகனத்தை வெள்ளியால் கவசம் பண்ணிட்டார். இப்போ எனக்கு அந்த நம்மளோ எனக்கு அந்த மாதம் வருஷ வருஷம் பெயிண்ட் அடிக்கிறது ரிப்பேர் பண்ண அதையும் நமக்கு எனக்கு இல்லாமல் ஆக்கிட்டார் வெள்ளி வாகனம். அப்பா என் தந்தை வள்ளல் முத்துசாமி யாதவ் இங்கே ஒரு யானை வாகனம், திருக்களூரில் அங்கே ஒரு யானை வாகனம், அதே மாதிரி திருக்கரங்குடியில் அங்கே ஒரு யானை வாகனம். அவர் திருக்குண்டு ஜிஎஸ் சாமியும் சொல்லிட்டாங்க நாலு ஸ்டெப் தேஞ்சியாக மேலே வரணும். இப்போ எவ்வளோ ஒட்டி வந்துட்டு என் வீடு பள்ளமாயிட்டு அங்கெல்லாம் அஞ்சு படி ஆறு படி உண்டு. ஆத்தங்கரையிலாம் நிறைய படி உண்டு. என் ஆத்தங்கரை படி மட்டும் அப்படியே இருக்கும். மற்ற இடம் போகிறோம் எல்லாம் கம்ப்ளீட்லி சேஞ்ச். தே ஆர் கர்சிங் மீ ஒய் யூ ஆர் லிவிங் இன் அலோன் இந்த ஓல்டு ஏஜ். நான் ஐ நாட் ஓல்டு மேன், மை காட் ஆதிநாதர் ஆழ்வார் பிளெஸிங் மீ தேட்ஸ் என் பேட்டனம். திருநகரியை வந்து பாருங்கள், திருநகரியை வந்து பாருங்கள், ஆழ்வார் திருநகரியை வந்து பாருங்கள். ஆனந்த கோபுரமும் ஆதிநாதர் சன்னதியும், ஆனந்த கோபுரமும் ஆதிநாதர் சன்னதியும், அன்பர்கள் மனம் மகிழ்ந்து பிரபந்தங்கள் பொழியும், ஆனந்த கோபுரமும் ஆதிநாதர் சன்னதியும், அன்பர்கள் மனம் மகிழ்ந்து பிரபந்தங்கள் பொழியும், திருநகரியை வந்து பாருங்கள், ஆழ்வார் திருநகரியை வந்து பாருங்கள். ஆன்மாக்கள் உய்வதற்கு ஏற்றமான பொருள் தன்னை அமைதிக்கு வேண்டியதை இனிது விளக்கி கூறும். ஆன்மாக்கள் உய்வதற்கு ஏற்றமான பொருள் தன்னை அமைதிக்கு வேண்டியதை இனிது விளக்கி கூறும். தமிழ் வேதம் நான்கையும் திருவாய் மலர்ந்தருளிய, தமிழ் வேதம் நான்கையும் திருவாய் மலர்ந்தருளிய, சேனை முதல் தாசனான ஆழ்வார் அவதரித்த தமிழ் வேதம் நான்கையும் திருவாய் மலர்ந்தருளிய, சேனை முதல் தாசனான ஆழ்வார் அவதரித்த திருநகரியை வந்து பாருங்கள், ஆழ்வார் திருநகரியை வந்து பாருங்கள். ஆ